ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தில் நம்ம தக்காளி பறிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், இங்கெல்லாம் ரெட்டாக இருக்குதுன்னு நாங்கள் தேடிட்டுருக்கோம். இங்கே இருக்கு. இதெல்லாம் நாளைக்கு பறிச்சுக்கலாம். இங்கே வா. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பறித்தா நல்லாயிருக்கும். இங்க வாங்க. இன்னும் பழுக்கணும். இதெல்லாம் இன்னும் இதெல்லாம் நோ நோ, இன்னும் இன்னும் ரெட் ஆகல, இன்னும் ரெட் ஆகல சொல்லிரு. அப்படியே தேடிட்டு போறோம். இங்க பாரு, இங்க ஒரு ரெட் இருக்கு. அங்க வச்சிரு. இங்க ஒண்ணு குட்டி, இங்க ஒரு குட்டி, இங்க ஒண்ணு குட்டியா? இங்க வச்சிரு. அதோட அம்மாவா அது? ஓ, அது குட்டியா? ஓ, அவ்வளோதாங்க தக்காளி செடி, அவ்வளோதான். மிளகாய் வந்து அப்படியே விதைக்காக அதுலேயே வந்து கொஞ்சம் காய வச்சுருக்கேன். அதுலேயே கொஞ்சம் காஞ்சு அதை விதையாக போட்டு மறுபடியும் செடி போடலான்ட்டு ஒரு ஐடியா. இந்த மிளகாலாம் விதைக்காக விட்டு வச்சுருக்கேன். என்னது ரெட்டாக இருக்காது, பறிச்சிட்டியா? இது அம்மா விதைக்கு வச்சுருக்கேன், வச்சிரு. விதைக்கு போட்டுக்கலாம். இப்ப பறிக்க வேண்டாம், நல்லா ரெட் ஆகட்டும். நல்லா ரெட், இப்ப பறிக்க வேண்டாம். இதெல்லாம் விதைக்கு, இதெல்லாம் விதைக்கு வச்சிருக்கேன், பறிக்க வேண்டாம். இப்போ இன்னும் இன்னும் ரெட் ஆகட்டும். கத்திரிக்காய் வந்து சண்டே அன்னைக்கு தான் பறித்தோம், ஸோ மற்றது எல்லாமே வந்து சின்ன சின்னதாக தான் இருக்குது. பெரும்பாலான வீட்டில் வந்து ஈஸியாக வளர்க்குற செடிகள்லாம் முதல்ல இருக்கிறது இந்த கத்திரிக்காய் செடி தான். இந்த கத்திரிக்காய் செடி வந்து ஈஸியாக வளர்க்குறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். மோர் இருக்குது இல்லைங்க, அந்த புளிச்ச மோர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த கத்திரிக்காய் விதைகளை வந்து நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா அந்த செடி ஈஸியாக வளர்ந்துடும், இன்னும் நல்லாவே வளரும். அது மட்டும் இல்லாமல் காஞ்ச இலைகள், அந்த பழுத்த இலைகள்லாம் வந்து நீங்கள் அப்பப்போ பார்த்து கட் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் காய்கள் பிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே இன்னும் உள்ளே போய் காயிருக்கான்னு பார்க்கலாம். இதெல்லாம் இன்னும் குட்டியாக தான் இருக்குது, இன்னும் பெருசாகும். பூ வச்சுருக்கு, எல்லாமே இன்னும் பெருசாகணும். இந்த மாதிரி கொத்து கொத்தாக காய் பிடிக்கிறதுக்கு நீங்கள் உரங்கள் வந்து சரிவர போட்டு வந்தீங்கன்னாவே போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.